ஆப்பிரிக்காவின் காங்கோ குடியரசு நாட்டில் தெற்கு கிவு மாகாணத்தைச் சேர்ந்த ஒரு கிராமத்தில் தங்க மலை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதை அறிந்த கிராம மக்கள் கை நிறைய தங்கத்தை அள்ளி எடுத்திருக்கிறார்கள் இந்நிலையில் காங்கோ அரசு அந்த பகுதியில் சுரங்க நடவடிக்கைகளை நிறுத்த வேண்டும் என உத்தரவிட்டிருக்கிறது சமீபத்தில் காங்கோவின் தெற்கு கிவு மாகாணத்தின் தலைநகர் புக்காவோவில் இருந்து சுமார் ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு மலை முழுவதும் தங்க தாதுக்கள் இருப்பதை உள்ளூர் மக்கள் கண்டறிந்தனர் இந்த மலையின் அறுபது முதல் தொன்னூறு சதவீதம் தங்கமாக இருக்கலாம் என அங்குள்ள உள்ளூர் ஊடகங்கள் கூறுகின்றன தங்கமலை செய்தியை கேள்விப்பட்ட பலரும் அந்த கிராமத்தை நோக்கி படையெடுக்க தொடங்கிவிட்டனர் தங்களால் முடிந்தவரை தங்கத்தை அள்ளி எடுத்துக் கொண்டனர் இது தொடர்பாக ஒரு வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானது காணொலியில் தங்கம் அதிகமாக இருப்பதாக கூறப்பட்ட மலைப்பகுதியில் மக்கள் மண்ணை வெட்டி எடுப்பதையும் அதை சுத்தம் செய்து தங்கத்தை பிரித்தெடுப்பதையும் பார்க்க முடிகிறது இன்னொரு காணொலியில் மக்கள் மண்ணை கழுவி சுத்தம் செய்ய செய்ய தங்கம் கிடைக்கிறது இந்த காணொலிகளை ஊடகவியலாளர் அகமது அல்கோபரி என்பவர் ட்விட்டரில் பகிர்ந்ததும் செய்தி தீயாய் பரவியது இந்நிலையில் மக்கள் எடுத்த தங்கத்தை மீண்டும் வசூலிக்க காங்கோ அரசு அப்பகுதிக்கு காவலர்களை அனுப்பியிருப்பதாக ராய்டஸ் முகமையில் செய்தி வெளியாகியிருக்கிறது தங்கம் கண்டுபிடிக்கப்பட்ட பகுதியை சுற்றி சுமார் ஐம்பது கிலோமீட்டருக்கு கட்டுப்பாடுகள் விதிப்பதாக தெற்கு கிவு சுரங்க அமைச்சர் வெனன் ப்ரூமே முகிர்வா கூறினார் சுரங்கப்பணி மேற்கொள்பவர்கள் வர்த்தகர்கள் ஜனநாயக குடியரசு காங்கோவின் ஆயுதப்படையினர் அனைவரும் அப்பகுதியிலிருந்து வெளியேற வேண்டும் மேற்கொண்டு வழிகாட்டுதல் வரும் வரை பணிகளில் ஈடுபடக்கூடாது என ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதை தெற்கு கியூ சுரங்க அமைச்சர் முகிகிர்வா உறுதி செய்தார் என ராய்டர் செய்தி முகமை கூறுகிறது பொதுவாக காங்கோ நாடு இயற்கை வளமிக்கது இந்நாட்டில் தங்கம் தாமிரம் கோபால்ட் வைரம் என பல கனிம மற்றும் கரிம வளங்கள் நிறைந்திருக்கின்றன காங்கோ நாட்டிலிருந்து எடுக்கப்படும் தங்கம் முழுமையாக குறிப்பிடப்பட்டு அரசு கவனத்துக்கு வருவதில்லை காங்கோவின் கிழக்கு பகுதிகளில் இருப்பவர்களால் உலகின் தங்க விநியோகச் சங்கிலியில் டன் கணக்கில் தங்கம் கடத்தப்படுவதாக ஐக்கிய நாடுகள் சபையின் காங்கோ நிபுணர்கள் குழு கடந்த ஆண்டு சுட்டிக்காட்டியதும் இங்கு குறிப்பிடத்தக்கது